நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தசாவதாரம் என்ன, 10 அவதாரங்களை விசேஷமாக கொண்டாடி நாம் அனுபவிக்கிறோம். புராணங்களாகட்டும், ஆழ்வார்களுடைய பாடல்களாகட்டும், ஆச்சாரியர்கள் பல பேருமாகட்டும், அனைவரும் 10 அவதாரங்களை போற்றி புகழ்ந்துள்ளனர். அதனால தான் தசாவதாரம் என்று சுருக்கமாக கூறப்படுகின்றன. அனைத்தும் ஸ்ரீமன் நாராயணன் திருமாலுடைய அவதாரங்கள். தசாவதாரத்தை பற்றின கதையையும் கதையோடு நில்லாமல் எதற்காக பகவான் அந்தந்த அவதாரங்களை செய்தார், அதன் கருத்தென்ன, அதை புரிந்து கொண்டு நாம் எப்படி நடக்க வேணும் என்பதையும் சுருக்கமாக கூற விடைகிறேன். அவதாரங்கள் 10 நினைச்சுட வேண்டாம், எண்ணிறந்த அவதாரங்கள். எண்ணிறந்த இவ்வளவுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது வேதமும் கூறுகிறது, கண்ணனே சொல்கிறார் வேதத்தில், அஜாயமானஹா பகுதா விஜாயதே, பிறப்பே இல்லாத பெருமான் பலமுறை பிறக்கிறான் என்று கொண்டாடுகிறது. அதை தமிழ்படுத்தி ஆழ்வார் பிறப்பில் பல்பிறவி பெருமான்னு பாடினார். பிறப்பில்னு சொன்னால் பிறப்பில்லாதவர், பல்பிறவி பெருமான்னு சொன்னால் பல பிறவிகளும் எடுப்பவர். பிறப்பே இல்லாதவர் பல பிறவிகள் எடுப்பரா? தேவையில்லை. செய்வரானால் பிறப்பில்லாமை வேறொரு காரணத்தாலே, பிறவி எடுத்தல் வேறொரு பயனுக்காக. இப்போ நாமெல்லாம் பிறக்கிறோம், எத்தனை தரம் பிறந்திருக்கோம்னு கேட்டால் நமக்கு தெரியாது. இந்த பிறவி இப்போ பிறந்திருக்கோம். இதை போல முன்னாலும் பல பிறவிகள் இருந்திருக்கலாம், கர்மங்களின் வசப்பட்டு பின்னாலும் பல பிறவிகள் எடுக்கலாம். நமக்கு எப்படி பல பிறவிகள் ஓடி கழிந்துள்ளனவோ அதே போல பகவான் தனக்கும் பல பிறவிகள் கழிந்ததாக கூறுகிறார். கீதையில் ஒரு ஸ்லோகம், பஹூனிமே வதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. அர்ஜுனா, உனக்கு எப்படி நிறைய பிறவிகள் கழிந்தனவோ அதே போல நானும் பல முறை பிறந்திருக்கிறேன். இதை கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம், நாம் பிறக்கிறோம் தெரியறது, விதி இல்லாமல் பிறக்கிறோம், வழி இல்லாமல் பிறக்கிறோம், பகவானுக்கு என்ன தலைவிதியா, அவர் எதற்காக பிறக்க வேண்டும்? நாம் பிறக்கிறதுக்கு காரணம் கர்மங்கள். இப்போ இந்த பிறவியில் எதோ சேர்க்கிறோம், நல்ல செயல்களெல்லாம் புண்ணியங்கள், தீய செயல்களெல்லாம் பாபங்கள். இந்த கர்மங்கள் அடிப்படையில் அடுத்த பிறவி கட்டும், அது நமக்கு நன்னா புரியுறது. ஆனால் பகவானுக்கு கர்மம் ஏது, நல்ல செயலேது, தீய செயலேது? அவர் கர்மத்தினடியாக பிறப்பதில்லை, கருணையினடியாக பிறக்கிறார். நம் போன்ற ஏழை எளிய மக்களை கைபிடித்து தூக்கிவிட வேணும், அதற்கென்னே பெருமான் பூலோகத்தில் அவதரிக்கிறார். ஆரோர்த்தர் பள்ளத்தில் விழுந்துட்டார், அது குறைச்சலான ஆழமாக இருந்தால் மேலேந்தே கயத்தை போட்டு தூக்கி விடலாம். பள்ளம் ரொம்ப ஆழமான பள்ளமாக இருந்தால் அப்போ எப்படி எடுக்கிறது? நாம் அந்த பாழுங்கணத்தில் குதிச்சா தான் அவரை தூக்கி விடுறதுக்கே முடியும். அதை போல தான் பகவானும், அவர் வைகுந்தத்தில் இருப்பவர், நாம் எங்கோ கீழே பாழுங்கிணற்ற போல சம்சாரத்தில் விழுந்திருக்கோம், அனாதிகால கர்மங்களை சேர்த்து வச்சுருக்கோம். அப்போ நம்மளை வெளியில் தூக்கணும்னால் மேலேருந்தே கயத்தை போட்டால் தூக்கிட முடியாது, அவரும் அருகில் குதிச்சா தான் நம்மை கைப்பிடித்து தூக்க முடியும். அதற்குத்தான் எங்கோருக்கும் பெருமான் நம்மை தூக்குவதற்காக குதிக்கிறார். அப்படி குதிக்கிறத தான் அவதாரங்கள்னு சொல்லுகிறோம். அவரேவா பிறக்க வேண்டும், அவருக்கு ஆள் இல்லையா? இப்போ நாமெல்லாம் இங்கே உட்காண்டிருக்கோம், இது நடத்துகிறவர்கள் 4 பேர் இருக்கா, அவர்களுக்கு தான் ஒரு வேலை நடக்கணும்னால் அவரே எழுந்து எழுந்து ஓடி ஓடி போயிட்டு வருவாரா? இப்போ நாம் கல்யாணம் வச்சுருக்கோம்னா ஓரளவு ஓடுவோம், சமையலை பார்க்குறதுக்கு ஒத்தர், வாத்திய கச்சேரி பார்க்குறதுக்கு ஒத்தர், வந்தவர்களை வரவேற்கிறதுக்கு ஒத்தர், அதற்கு ஆள் வச்சுருக்கோமே. அதை போல் பெருமானிடத்தில் ஆளே கிடையாதா? ஆறான் ஒருத்தருக்கு ஆபத்துன்னா அவரேவா கிடுகிடுன்னு இறங்கி ஓடி வருவர். எங்களுக்கே 4 பேர் ஆள் இருக்காளே,
அப்போ பெருமானுக்கு அத்தனை பேரும் ஆள் இருக்க மாட்டார்களா? கருடன் இருக்கார், ஆதிசேஷன் உள்ளார், விஸ்வக்சேனர் உள்ளார், ஹனுமார் உள்ளார், இதை போல் பல பேரும் பகவானுக்கு தொண்டர்கள். அப்போ அவர்கள் அனுப்பிச்சு கூட்டின்னு வரலாமே. கோவில் கோவிலாக போகிறச்சே, எத்தனை இடத்துல சக்கரத்தாழ்வார் சன்னதி, வலக்கையில் பெருமான் பிடித்திருக்கும் சுதர்சன சக்கரம், அவர் அனுப்பிச்சா அவர் வந்து நம்மளை காப்பாற்றி கொடுக்குறார், இதெல்லாம் நிச்சயம் நடக்கும். பெருமான் எதற்கு தானே அவதரிக்க வேண்டும்? இந்த ஒரு உதாரணத்தோடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் ஏன் பிறந்து தான் ஆகணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுவிடும். ஒரு ராஜா, அவர் கப்பலில் தன் குழந்தை, ஒரு வயசு குழந்தை இளவரசன், அவன் அப்படியே வேடிக்கை காட்டிண்டே கப்பலில் கூட்டின்னு போயின்ட்டுருக்கார். அப்படி இப்படி கப்பல் அசையிறது, அசைந்தபடியால் சட்டுன்னு இளவரசன் தடுக்கி கடலில் விழுந்துட்டார். ராஜாவுக்கு கூட சேனாபதி இருக்கார், மந்திரி இருக்கார், நிறைய வீரர்கள்லாம் உள்ளனர். அப்போ அவர்கள் குதிச்சுத்தானே குழந்தையை தூக்கின்னு வரணும்? கண்டிப்பாக எல்லாரும் குதித்தனர். ஆனால் அதை விட வேகமாக ராஜா கடலில் குதித்தார், வேகமாக நீஞ்சி போய் தன் குழந்தையை தூக்கின்னு வந்தார். பக்கத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சந்தேகம், உங்ககிட்ட என்ன ஆள் இல்லையா, நீரா போய் இறங்கி தூக்கின்னு வரணும்? அரசன் பதில் சொன்னார், நான் ஆளை நம்பிச்சிருந்தா ராஜாவாக இருந்திருப்பேன், அப்பனா இருந்திருக்க மாட்டேன். நான் குதிக்கவே தான் எனக்கு அப்பாங்கிற பட்டம் இப்போ நிலைக்கிறது. ஆளை வச்சு அனுப்பிச்சு வேலை பண்ணால் புறத்தியாருக்கு செய்யலாம், நாம் பெற்ற பிள்ளை கூடவா? நாம் குழந்தை பெற்றிருக்கோம்னா இவன் எப்பேற்பட்ட பதவிக்காரனாக இருந்தாலும் அவன்தான் இறங்கி ஆகணும். யாரையோ அனுப்பிச்சு விட்டா இவர் நல்ல முதலாளியாக இருப்பாரே தவிர சிறந்த பெற்றவனாக இருக்கவே மாட்டார். இந்த பெற்றவனுக்கு நமக்கும் எத்தனை நாள் சம்பந்தம்? என்ன ஒரு ஒரு வருஷம், குழந்தை பிறந்தே ஒரு வயசு தான் ஆகுது. இப்போ ஒரு வருஷ சம்பந்தம் இருக்கிற பெற்றவர், இந்த ஒரே பிறவியில் தொடர்பு இருக்கிற பெற்றவனே இவ்வளவு ஆசையோடு குதித்து தூக்கின்னு வருவர்னால், அனாதி காலமாக எத்தனை பிறவியாவோ நம்மோட எப்போதும் சம்பந்தம் இருக்கிற இறைவன் இறங்காமல் இருப்பரோ? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனாதி காலமாக எத்தனை பிறவியாவோ நம்மோட எப்போதும் சம்பந்தம் இருக்கிற இறைவன் இறங்காமல் இருப்பரோ? நமக்கு எந்த ஒரு ஆபத்துனாலும் அவர் நேரே தான் கீழே இறங்குகிறார், இறங்கித்தான் நம்மை காக்கிறார். இந்த காரணத்தை முதல்ல மனதில் வைத்துக்கொள்க. அப்போ பெருமான் பிறப்பது தன்னுடைய கர்மத்தாலே அல்ல, கருணையாலே பிறக்கிறார். மற்றொரு காரணம் இருக்குது, நாம் ஒத்தொத்தரும் முக்தி அடையணும், இந்த சம்சார சுழலை வெட்டி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பெருமாள் பல முயற்சிகளை எடுத்துன்னு வரார். நம்ம மொத்த பேரையும் படைச்சதே அதுக்கு தான். எத்தனை ஜீவராசிகள், கோடி கோடி பேர், இவர்கள் ஒத்தொத்தரும் ஒரு ஒரு ஆத்மா தானே. இந்த ஆத்மாலாம் தான் யாருன்னு தெரிஞ்சு கொண்டு பெருமானுடைய திருவடியை அடைவதற்குண்டான விருப்பம் வர வேண்டும். இல்லைன்னா மாறி மாறி பிறந்து பலவித இன்னல்களுக்கு உள்ளாகிறோம். இவனை இங்கேருந்து மேலே கொண்டு வரணும்னால் கர்மத்தை தொலைச்சா தான் கொண்டு வர முடியும். கர்மங்களை தொலைக்கிறதுக்கு முதல்ல நல்லது செய்யணும், செய்யணும்னா பிறந்தா தானே செய்ய முடியும். நாம் எல்லாம் இப்போ பிறந்திருக்கோமே, பகவான் நம்மளை படைக்கணுமா, படைக்காமலே இருந்திருந்தால் திருப்தியாக இருந்திருக்கலாமேன்னு கூட நமக்கு அப்பப்போ தோணும். வாழ்க்கையில் சில கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறச்சே, இவர் எதுக்கு தான் என்னை படைச்சாரோ, படைக்காமலே இருந்திருந்தால் நான் மாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருப்பேன்னு தோணும். அப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னா சாப்பிடாமலே இருந்தால் நிம்மதியாக இருந்திருக்கலாமேன்னு சொல்லலாம், தூங்காமலே இருந்தால் நிம்மதியாக இருந்திருக்கலாமேன்னு சொல்லலாம். சாப்பிட்டா தான் உடம்பில் பாரம் ஏறுறது, அதுக்கப்புறம் வைத்தியர்கிட்ட போய் எப்படி குறைக்கணும்னு கேட்க வேண்டியிருக்கு, கார்த்தால் எழுந்து ஓடு ஓடுன்னு ஓட வேண்டியிருக்கு, ஒன்றுமே வேண்டாம் இல்லையா? அப்போ சாப்பிடாமலே இருந்துள்ளாமனு சொல்ல முடியுமா? சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி பண்ணி உடம்பை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், அதுதான் உலகத்து வழக்கமே தவிர பட்டினியே கிடந்துரு, தூங்காமலே இருந்துரு, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணால் நாட்டு பெண் மருமகள் வந்த பிற்பாடு ஏதோ நாலு வார்த்தை வரத்தான் போகிறது, பிரச்சனை வெடிக்கத்தான் போகிறதுன்னு தெரியும். அதுக்குன்னு எந்த தாயார் பிள்ளை கல்யாணம் பண்ணாத இருக்க போகிறா? யாரும் பண்ணத்தான் போகிறா. கல்யாணம் பண்ணணும், வர்றவ என் பெருமையை தெரிஞ்சுன்னு என்னை விழுந்து நமஸ்கரிக்கணும், இதுதான் எந்த மாமியாரும் நினைக்க போகிறதே தவிர பண்ணாமலே இருக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாளே. அதனால தான் பகவான் நம்மளை படைக்கிறார்னால் அவர் பெருமையை புரிந்து கொண்டு பக்தி செய்து அவன் திருவடிகளை அடையணும் அப்படிங்கிற பயனுக்காக. அதில் வெறும நேரம் அவர் பிறந்துடுறதும் இல்லை, நம்மளை படைச்சுடுறதும் இல்லை, முதலில் படைக்கிறார், உலகத்தை முழுக்க படைக்கிறார். படைத்த பிற்பாடு இந்த ஜனங்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையோ, அதுக்கு தான் சாஸ்திர புஸ்தகத்தை கொடுக்கிறார். வேதங்கள் எதுக்கு புஸ்தகம்? உண்போ இதெல்லாம் புகைப்பட கருவிகளோ இல்லையோ, இதை நீங்கள் போய் கடையிலேருந்து ஒன்று வாங்கிட்டு வாங்க, எல்லாரும் ஆளாளுக்கு இப்போ கையில் ஒன்று வச்சுட்டுருக்கா. எந்த கோவிலுக்கு போனாலும் கண்ணால் பெருமாளை தரிசிக்கிறாளோ இல்லையோ, இதை முதல்ல எடுத்து வச்சுன்னு பெருமாள் எடுத்துகிட்டு வச்சுன்னு வீட்டில் வச்சுன்னு விட்றா.
அவள் போட்டுட்டே இருப்பாள், புகைப்படம் எடுக்காதே புகைப்படம் எடுக்காதே. அது முதல்ல நம்ம கண் கொண்டு நன்னா சேவிக்கணும், மனசில் நிறையா இருத்திக்கணும். அதை விட்டுட்டு புகைப்படத்தின் மூலமாகவே வாழக்கூடாது இல்லையோ. எதுக்கு சொன்னேன்னா, இது இப்போ வாங்குகிறோம், 100,000 ரூபா இருக்கும், 1.5 லட்சம் ரூபா இருக்கும், கொடுத்து வாங்கிச்சு, கூடவே ஒரு புத்தகம் கொடுப்பா தெரியுமா, இது எப்படி வேலை செய்ய வைக்கணும், இது பழுதாக எடுத்துன்னா என்னென்ன பண்ணணும், இதை எப்படி பத்திரப்படுத்தி வைக்கணும், எல்லாத்துக்கும் எந்த கருவி வாங்கினாலும் புத்தகம் உண்டு. அதை போல் இந்த உடம்புங்கிற கருவியை பகவான் நமக்கு கொடுக்குறார். இதை வச்சு நீ எப்படி வேலை செய்யணுங்கிறதுக்கு தான் ஒரு புத்தகம், அதுதான் வேதமாகிற புத்தகம். அந்த புத்தகத்தில் நீ என்ன பண்ணணும், என்ன பண்ண வேண்டாம், எப்படி பண்ணணும், எல்லாவற்றையும் பெருமான் சொல்லிவிட்டார். அது இன்னும் விளக்கணும் இல்லையோ, அதுக்கு இதிகாச புராணங்கள்ங்கிற புத்தகம். இதிகாசத்தை படி எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சுக்கோ, புராணங்களை படி எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சுக்கோ. ரெண்டாவது புஸ்தகத்தையும் கொடுத்தார், முதல்ல பிறவி கொடுத்தார், இரண்டு அதை வச்சுன்னு என்ன பண்ணணுங்கிறதுக்காக புத்தகத்தை கொடுத்தார், மூன்று புஸ்தகமே இருந்துட்டா கூட அதன்படிக்கு யாரான ஒருத்தர் பண்ணி காட்டினா தானே நமக்கு பண்ண வரும். துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு ஒரு கருவி வாங்குகிறோம் பாருங்க, பெரிசா அது 30,000 ரூபா 40,000 ரூபா கொடுத்தா அவன் வீட்டில் கொண்டு வச்சுருவா, அதுக்கு கூடவே புஸ்தகம் வரும், கூடவே ஒருத்தர் வருவர், வந்து நீங்கள் இப்படி திருப்பணும் அப்படி திருப்பணும், இப்படி தண்ணி வரும், இப்படி தான் அதுக்கு நீங்கள் துணியெல்லாம் போடணும், இதெல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு போனப்புறமும் 4 சந்தேகம் வரும். அதனால் வெறும் புஸ்தகத்தை படிச்சுட்டா போகாது, ஒருத்தர் செயல்முறைப்படுத்தி காட்டணுமோ இல்லையோ, அதுக்கு தான் பகவானே பிறக்கிறார். இந்த புத்தகத்தின்படி எப்படி வாழணும்னு உனக்கு நான் சொல்லித்தரேன், ராமனாக பிறந்து சொல்லிக் கொடுக்குறேன், வராகனா பிறந்து சொல்லிக் கொடுக்குறேன், மத்ஸ்யமா பிறந்து சொல்லிக் கொடுக்குறேன் என்று அவரே பிறந்ததற்கு காரணம் வாழ்க்கை முறையை செயல்முறைப்படுத்தணுங்கிறதுக்காக. வெறும் ஏட்டு சுரக்காயா போடக்கூடாது இல்லையோ, புத்தகத்தோடு இருந்துவிட்டால் படித்து பார்ப்போம், புரியலே எப்படி நடக்கணும்னு தெரியலேன்னா விட்டுடுவோம், அப்புறம் அதுக்கு யாருக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் அதன்படிக்கு வாழ்ந்தவர்கள் பல பேர் இருந்தால், சாமி புஸ்தகம் வெறுமை இல்லை போல் இருக்கு, அதன்படிக்கு பல பேர் வாழ்ந்திருக்கார்கள், அதை பார்த்து நானும் வாழ்க்கையை அமைத்து கொள்ள உண்டு என்கிற ஆவல் எழும்பு மொழியோ, அதற்காகவும் பகவான் பிறக்கிறார். எல்லாத்த விட முக்கியமான பயன் நம்மோட கலந்து இருக்கணும்னு அவருக்கு ஆசை. ஒரு அப்பா அம்மா குழந்தை 2 வருஷம் எங்கேயோ படிக்கிறதுக்காக வெளியூருக்கு போயாச்சு, திரும்பி வந்த பிற்பாடு கூடவே உட்காரணும், கூடவே சாப்பிடணும், விடிய விடிய பேசணும், வெளிநாட்டுக்காரான்னு போயிட்டு வந்தால் ராத்திரி 12 மணிக்கு தான் வந்து சேருவா, கார்த்தால 4:30 வரைக்கும் அவள்கிட்ட பேசிகிட்டே இருப்போம். அவள் பொட்டியை திறந்து, உனக்கு மிட்டாய் வாழ்ந்திருக்கேன், உனக்கு துணி வாழ்ந்திருக்கேன், உனக்கு பொம்மை வாழ்ந்திருக்கேன், எவ்வளவு நேரம் 4:30 வரைக்கும் பேசிட்டு தூங்குறோம். என்ன பேசியிருந்தேன், 2 வருஷம் ஆச்சு பார்த்து, எங்கள் அக்கா எங்கள் அண்ணா அப்படிங்கிறங்க உறவை சொல்லிட்டு கூடவே ஆசையோடு பேசுகிறோம். அதை போல் பெருமானுக்கு நம்மோடு இருக்கணுங்கிற ஆசை இருக்காதா, அத்தனை பேரும் அவருடைய குழந்தைகள், இவர்களுக்கிடையே பிறக்க வேண்டும், அவர்களோட ஒருத்தனாக பழகணும், நான் முன்னோடியாக இருந்து வாழ்ந்து காட்டணும், அவர்கள் என்னை பார்த்து வாழ்க்கை அமைச்சிக்கணும், இந்த ஆசைக்காகவும் நமக்கு நடவே வந்து பிறக்கிறார். இந்த பல பயன்களுக்கு நடுவில் முக்கியமான 3 பயன்கள், அதைத்தான் இந்த ஸ்லோகம் கீதையில் சொல்கிறது, சாதுக்களை ரட்சித்தல், துஷ்டர்களை அழித்தல், தர்மத்தை ஸ்தாபித்தல். இதை பண்ணிவிட்டால் இந்த லோகம் நன்னா வாழும்னு அர்த்தம். ஒரு வியாபாரம் பண்ணணும்னு வச்சுங்க, நன்னா இருக்கணும்னா என்ன செய்யணும், சட்டத்திட்டங்களை கடைப்பிடிக்க வேண்டும். யாரெல்லாம் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் இருப்பாளோ அவள்கிட்ட ஜாக்கிரதையாக நடந்துக்கணும், நல்லதெல்லாத்தையும் மேலும் மேலும் நிறையா உற்பத்தி பண்ணணும். இந்த 3 மணி நேரம் வியாபாரம் நன்னத்தானே இருக்கும், பகவான் அதே தான் பண்ணுறார். இப்போ தர்மத்தை நிலைநாட்டி விடுறார், நல்லதவர்களெல்லாம் காப்பாற்றி கொடுத்துட்றார், தீயவர்களெல்லாம் அழிச்சு விடுறார். இந்த 3 செய்யப்பட்டால் தானே லோகம் நன்னத்தான் இருக்கும். அப்போ உலகத்துக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக, இருக்கும் அன்பர்களுக்கெல்லாம் நன்மை செய்யறதுக்காகத்தான் பிறக்கிறார், நம்மோட பழகணுங்கிறதுக்காக பிறக்கிறார், முன்னுதாரணமாக இருக்கணுங்கிறதுக்காக பிறக்கிறார். எங்கிருந்தோ இருக்கிறவர் நாம் ஆழமான கிணத்துல விழுந்துட்டோம் தானே தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக பிறக்கிறார். இப்படி அவனுடைய அவதாரங்களுக்கு காரணமும் அதற்கு பயன்களும் பல உள்ளன. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முன்னுதாரணமா இருக்கணுங்கிறதுக்காக பிறக்கிறார். எங்கிருந்தோ இருக்கிறவர் நாம் ஆழமான கிணத்துல விழுந்துட்டோம் தானே தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக பிறக்கிறார். இப்படி அவனுடைய அவதாரங்களுக்கு காரணமும் அதற்கு பயன்களும் பல உள்ளன. இப்போ பக்தி பண்ணணும்னு சொல்கிறோம், ஒருவேளை கண்ணனே பிறக்காமல் இருந்து ராமனே பிறக்கலேன்னு வச்சுங்களேன், அனுமாரே இல்லை, ராமனே பிறக்கலைன்னா அனுமார் என்ன பண்ண போகிறார், கண்ணனே இல்லைன்னா விதுரர் என்ன பண்ணார் போகிறார், அக்ரூரர் என்ன பண்ண போகிறார், ஆறும் பிறந்திருக்க போகிறதுலே ஒத்தரும் பக்தி பண்ணியிருக்க மாட்டான், பக்தி பக்தின்னு புஸ்தகத்தில் மட்டும் இருக்கும், வேத புஸ்தகத்தில் பக்தி பக்தின்னு பக்கம் பக்கமாக எழுதியிருப்பா, ஆனால் பக்தி பண்ணவர்கள் ஒத்தங்கூட லோகத்தில் இருக்க மாட்டான், அப்போ நாம் பக்தி பண்ணுவோமோ?
புஸ்தகத்தில் இருந்தாலும் பண்ணி காட்டியவர்கள் இருக்க வேண்டும். அதுக்கு பகவான் அவதரித்தா தானே நாலு பேர் பக்தி பண்ணவே வருவார். அதுக்கும் அவர் பிறக்கிறார். மேலும் அவருடைய செயல்கள், அவருடைய அவதாரம், இதை நினைக்கிறதுல ஒரு பயன் உண்டு. கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாரோ இல்லையோ, யாத்திரை போய்விட்டு வருகிறோம், வடதேசத்து யாத்திரை, பிருந்தாவனம் போகிறோம், கோகுலம் போகிறோம், அயோத்திக்கு போகிறோம், புரி ஜெகநாதத்துக்கு போகிறோம். எதுக்கு யாத்திரை போகிறோம்? அங்கே இருக்கிற புண்ணிய க்ஷேத்திரங்களை தரிசிக்கணும், புண்ணிய நதிகளில் நீராடணும், அதனால் நமக்கு இருக்கிற பாபங்களை தொலைத்து கொள்ள வேண்டும். இதுக்கு தானே யாத்திரை போகிறோம். சேத்துக்கரைக்கு போகிறோம், சமுத்திர ஸ்நானம் பண்ணுறோமோ இல்லையோ, எல்லோரும் ராமேஸ்வரம் போய் சேத்துக்கரையில் சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு வரோம். வடக்க பத்ரிகாசிரமத்துக்கு யாத்திரை போகிறோம், மேற்க துவாரகைக்கு யாத்திரை போகிறோம். ஐப்பசி மாதம் வந்ததுன்னா துலா காவேரி ஸ்நானம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐப்பசி மாதம் காவேரியில் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதை போல் ஒன்று ஒன்று ஏற்றம் அந்தந்த இடத்துக்கு ஒரு பெருமை கொடுத்துருக்காரோ இல்லையோ. நம்ம தேசத்தில் இருக்கிற எந்த புனித தலத்துக்கோ புனித நீருக்கோ அது வெறுமை ஓடித்துங்கிற கதையே கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் பகவானோட தொடர்பு இருக்கும். ஆன்மீக தொடர்போடு தான் அத்தனை நதிகளும் இருக்கும். கோவில்களே இல்லைன்னு வச்சுங்க, அப்போ பக்தி இருக்குமோ? கோவில் இருக்கவே தான் நாலு பேர் போகிறோம், வரிசையில் நிற்கிறோம், பூஜை பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம், பக்தியை வளர்த்துக்கிறோம். அதனால் அவதாரங்கள் இல்லைன்னு ஆயிருந்தால் பக்தி பிறக்காது, ஞானம் வளராது. ஏன், நாம் மோட்சம் போகிறதுக்கு வழியே இல்லாத போயிருந்திருக்கும். இதற்கும் அவதாரங்கள் உதவுகின்றன. அது ஏன் மற்ற பேரை வச்சு பண்ணக்கூடாதா? ஆச்சாரியர்கள்லாம் இருக்காளேனால் என்ன தான் ஆச்சாரியர்கள் சொன்னாலும் அவரே வந்து சொல்கிறாப்பில் ஆகுமா? பகவான் தானே பிறந்திருக்கார். எனக்கு யார் வேணால் துணிமணி வாங்கி கொடுக்கலாம். இருந்தாலும் என் பிறந்த நாளைக்கு எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ குறைச்ச விலையாக இருந்தாலும் அவர்கள் அன்போடு வாங்கி கொடுத்தா தானே எனக்கு பிடிக்கும். யாரோ ஊர்க்காரர்கள் பணக்காரர் ஒருத்தர் எனக்கு வாங்கி கொடுத்தா எனக்கு பிடிக்க போகிறதா? அதனால தான் பகவானே தானே பெற்றவனாக கொண்டு அனைத்து நன்மைகளையும் நமக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பூலோகத்தில் பிறக்கிறார். இது ஒன்றல்ல, இரண்டல்ல, பல அவதாரங்கள், எண்ணிறந்த அவதாரங்கள். நமக்கு பிறவி எத்தனைன்னு கேட்டால் தெரியாதோ இல்லையோ, அதே போல் லோகத்தில் பகவானுக்கும் பிறவி எத்தனைன்னு கேட்டால் தெரியாது. ஆயிரக்கணக்கில் அவதாரங்கள் இருந்தாலும் அதை சுருக்கினா நமக்கு ஒரு நன்மை தெரிஞ்சுக்கிறவனும் சுலபமாக வரான். எத்தனை அவதாரத்தை கேட்டாலும் கடைசியில் உபன்யாசகர் என்ன சொல்ல போகிறார்? என் வாய் வலிக்கிறது, என்னால் சொல்ல முடியல. அவர் பெருமையை நான் எங்கே சொல்லி முடிக்க போகிறேன்? மேலும் இந்த 10 அவதாரங்களும் ரொம்ப பூரணமான அவதாரங்கள். என்னென்ன அவதாரத்துக்கு என்னென்ன சிறப்புங்கிறத சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் முன்னாடி 10 அவதாரங்கள் மட்டுமில்லை, ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே சுகாச்சாரியர் கிட்டத்தட்ட 25 அவதாரங்களை பட்டியல் போட்டிருக்கார். உங்களுக்கு பலது தெரிஞ்சிருக்கலாம். இப்போ அதை கேட்கச்சே இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம். ஓ, இதெல்லாம் கூட பகவானுடைய அவதாரமா? தேவலையே, இன்னென்ன பயனுக்காக அவர் பிறந்திருக்காரான்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். அப்புறம் 10 அவதாரங்களை பற்றி என்னன்னு சொல்கிறேன். மீனோடு, ஆமை, கேடல், அரி, குரலாய், முன்னுமிராமனாய் தானாய், பின்னுமிராமனாய் தாமோதரனாய், கற்கியுமானான்னு திருவங்கையாழ்வாருடைய பாசம். மீனோடு, ஆமை, கேழல், அரி, குரலாய், முன்னுமிராமனாய் தானாய், பின்னுமிராமனாய் தாமோதரனாய், கற்கியுமானான். சில பேர்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டாப்பம் இருக்கும். இப்போ முதல்ல மீனோடு மத்ஸ்யாவதாரம், ஆமை கூர்மாவதாரம், கேழல் வராகாவதாரம் பன்றியாக பிறந்தது, அரி நரசிங்காவதாரம், அரி குரலாய் குள்ளமான அவதாரம் வாமனாவதாரம், அவர் தான் அதுக்கப்புறம் திருவிக்கிரமனாக வளர்ந்தார், முன்னுமி ராமனாய் ராமனுக்கு முன்னாடி பிறந்த ராமன் பரசுராமன், அவர் தான் முன்னுமி ராமன்கிறார். தானாய், தானாய்ங்கிறது ராமனையே குறிக்கும். பின்னுமி ராமன்னு சொல்கிறது பலராமன், ராமனுக்கு பின்னால் பிறந்த ராமன் பலராமன். தாமோதரனாய், தாமோதரன் தான் கண்ணபெருமான், தாமோதரனாய் கற்கியுமானான், இனிமே நடக்க போகிற கல்கி அவதாரம். இதைத்தான் தசாவதாரமாய், மீனோடு, ஆமை, கேழல், அரி, குரலாய், முன்னுமிராமனாய் தானாய், பின்னுமிராமனாய் தாமோதரனாய், கற்கியுமானான் ஆழ்வார் சாதித்தார். இப்போ இது எல்லாமே 4 யுகங்கள்லேயும் நடந்திருக்கிற அவதாரம். முதல் யுகத்தில், அதாவது கிருதயுகம், கிருதயுகத்தில் மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம், இந்த 5 முதல் யுகத்தில் நடந்தது. அடுத்த யுகம் திரேதாயுகம், பரசுராமாவதாரம், ராமாவதாரம், இந்த 2 திரேதாயுகத்தில் நடந்தது. 3 யுகம் துவாபர யுகம், பலராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரம், இது 2 துவாபர யுகத்தில் நடந்தது. இப்போ நாம் இருக்கிறது கடைசி யுகம் கலியுகம். கலியுகத்தில் கல்கி அவதாரம் யுகத்தினுடைய கடைசியில் நடக்க போகுது. இப்போ இல்லை, எந்த வருஷம் வருவார்னா இன்னும் 432,000 வருஷம் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு இல்லை, இப்போ
மொத்தம் கலியுகம் 432,000 ஆண்டு, மேற்கொண்டுன்னு 432,000 வருஷத்தில் வெறும் 5,000 தானே ஆயிருக்கு. 5,116 ஆண்டுகள் முடிந்து உள்ளன. பாக்கி இருக்கிறதெல்லாம் எப்போ முடியறதோ அப்போ தான் கல்கி அவதரிப்பார். கல்கி பகவான் பிறந்து கலியுகத்தினுடைய துன்பத்தை தீர்த்து மறுபடியும் நல்ல யுகமான கிருத்தயுகத்தை ஸ்தாபித்து விட்டு போவார். இப்படித்தான் புராணங்கள் கூறுகின்றன. இந்த அவதாரங்களை காட்டிலும் இன்னும் பல அவதாரங்களை சேர்த்து பார்க்க போகிறோம். அதில் கிருத்தயுகத்தில் இருக்கிறதும் உண்டு, த்ரேதாயுகத்ததும் உண்டு, துவாபர யுகத்ததும் உண்டு. சுகாச்சாரியர் பரீட்சித்து மகாராஜாவுக்கு உபதேசித்து கொண்டு வருகிறார். பாகவத புராணம் அனைவரும் கேட்கணும். அதுவும் சப்தாக விதின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீள். 7 நாட்களில் தான் சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணார். இன்னென்ன கட்டத்தில் ஒரு ஒரு நாள் சாயங்காலமும் நிறுத்திடுவா. கார்த்தால 6 மணியிலேருந்து 12 மணி வரைக்கும் பாராயணம், சாயங்காலம் 4:30 to 6:30 or 6:30 to 8:30 வரைக்குமோ என்னென்ன அன்னன்னைக்கு கட்டமோ அதை பற்றின உபன்யாசம். இப்படியே 7 நாள். இதுக்கு தான் பாகவத சப்தாக விதின்னு சொல்கிறது வழக்கம். இதே போல் ராமாயணம்னா நவாக விதி. 9 நாட்களில் ராமாயணம், 7 நாட்களில் பாகவத புராணம். எவ்வளவோ நன்மைகள் ஏற்படும், மங்களமான செயல். அந்த பாகவத புராணத்தை ரொம்ப ஆச்சரியமான இந்த அத்தியாயத்தில், அதாவது 2வது ஸ்கந்தத்தில் மொத்தம் இருக்கிறது 12 ஸ்கந்தங்கள். அதில் 2வது ஸ்கந்தத்திலே பாகவத புராணத்தில் நிறைய அவதாரங்களை பற்றி சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு கூறுகிறார். நானா அவதார வர்ணனம். 1-2 ஸ்லோகங்கள் மட்டும் படிக்கிறேன். ஏன்னா எல்லாமே சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள். இருந்தாலும் பாகவத புராண ஸ்லோகத்தை காதால் கேட்கறதே வைபவம், அதுவே ஒரு பாக்கியம். அதுக்காக அங்கங்கே இருக்கிற 2-3 ஸ்லோகம் மட்டும் சொல்கிறேன். சுருக்கமாக இந்த 25 அவதாரங்கள் எதுக்குங்கிறத பார்த்துப்போம். எப்போ பிறந்தாருங்கிறத பார்த்துட்டு அப்புறம் மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரத்தை பற்றி என்னங்கிறத கூறுகிறேன். முதல் அவதாரம் இங்கு எடுக்கப்படுவது வராக அவதாரம். ஆனால் கணக்கில் நீங்கள் பார்த்தது என்ன? மத்ஸ்யாவதாரம். மீன்லேருந்து தானே பெருமாள் அவதரிச்சார்னு நினைக்கிற மூலியம். ஆனால் எப்பவுமே புராணத்தில் அநேகமாக வராக அவதாரம் தான் ஆரம்பிக்கும். 3வது ஸ்கந்தத்தில் வராக அவதாரம், எங்கேயோ 8வது ஸ்கந்தத்தினுடைய கடைசியில் தான் மீன் அவதாரம். அப்படித்தான் சுகரே வச்சிருக்கார். அது எப்படி முதல்ல இவர் பிறப்பறா மத்ஸ்யம் பிறப்பறான்னால் எந்த அவதாரம் வேணால் முன்னாலும் நடக்கும் பின்னாலும் நடக்கும். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் தகச்சு படப்படாது. ஓரொரு 4 யுகங்களுக்கும் இத்தனை அவதாரங்களும் உண்டு. கிருத்தயுகம், த்ரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகம் முடிஞ்ச உடனே திரும்ப கிருத்தயுகம் இல்லையோ, மறுபடியும் முதல் அவதாரத்திலேருந்து பெருமாள் பண்ணுவார். இதை போல எத்தனை 4 யுகங்கள் கழிந்துள்ளனவோ அத்தனை முறையும் பகவான் அவதரிச்சிருக்கார். ஆனால் அடுத்தடுத்து ஒரே மாதிரி வரிசையில் இருக்கணுங்கிற தேவையில்லை, அதே செயல்கள் தான் நடக்கணுங்கிற தேவையும் இல்லை. புதுசு புதுசாக வெவ்வேறையும் நடக்கலாம், ஆனால் எல்லா அவதாரங்களும் உண்டு.